கோடம்பாக்கத்தில் ஒரு சப்வே இருக்கிறது, சென்னை சென்றவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சாலை சரியில்லாமல் ஒரு மூதாட்டி மோட்டர் சைக்கிள் பின்னால் உட்கார்ந்து போனவர் கீழே விழுந்து அடிபட்டு ஆஸ்பத்திரிக்கு போனார். யாரோ ஒரு நண்பர், நான் ஒரு பத்திரிகையாளன்கிற முறையில் எனக்கு தெரிவித்தால் பத்திரிகைகளை எழுதி அதற்கு ஒரு விடுவு காண முடியும் என்று அவர் எனக்கு தகவல் அளித்தார். அதை ஐயாவிடம் வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்தேன். அடுத்த நாளே மணி நேரத்தில் அங்கே தார் ரோடு போடப்பட்டது. அங்கே கோடம்பாக்கம் சப்வே இருட்டிலே தெளிவாக தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு 10 அடிக்கு 10 அடி ரெண்டு பக்கமும் விளக்குகள் பொருத்தப்பட்டன. இந்த ஒரு சாதனையை அவர் செய்தார்கள். இது மாதிரி நூற்றுக்கணக்கான உதவிகளை நான் அவரிடம், அவர் முதன்மை செயலாளராக இருந்தபோது நான் அவரிடம் கோரியிருக்கிறேன். ரொம்ப முக்கியமாக ஒன்று நான் சொல்ல வேண்டும், யாரும் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது. யார் பேரையும் ஊரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஒரு இடத்திலே ஒரு மனிதருடைய சொந்த நிலத்தில் ஆக்கிரமிப்பாக அந்த பக்கத்தில் இருக்கிற பிளாட்டுக்கு வழிய வேண்டும் என்று ஒரு முன்னாள் அமைச்சர் அந்த பட்டா நிலத்தில் தார் ரோடு போட்டார், காம்பவுண்டு வாலை இடித்து விட்டு. அந்த உங்கள் உரிமை உள்ள அந்த நிலத்தில் இன்னொருத்தர் வந்து தார் ரோடு போடுகிறாரே என்று அவர் பதறி போய் காவல்துறை, ரெவென்யூ வருவாய்த்துறை எல்லாரையும் போய் பார்க்குறாரு. ஆனால் யாரும் உள்ளே இருந்துக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அவரால் நீதி கிடைக்கவில்லை. அந்த நேரத்தில் அவர் எனக்கு தெரிவித்தார், ஏதாவது பத்திரிகையில் பண்ணுங்கன்னு. இதெல்லாம் பத்திரிகையில் பண்ணுற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு முழு தகவலையும் கொடுத்தேன். அடுத்த அரை மணி நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கே வர்றார். இந்த மாவட்டம் அல்ல. அடுத்த 30வது நிமிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார், ஆர்டிஓ வருகிறார், தாசில்தார் வருகிறார். எந்த டிஎஸ்பி வெளியூர் சென்று விட்டார் என்று அந்த காவல் நிலையம் சொன்னதோ அந்த டிஎஸ்பி அங்கே வருகிறார். எஸ்பி வருகிறார், உட்கார்ந்து பேசுகிறார்கள். அவருடைய பத்திரம் பட்டா எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு, அற்புதம், உங்களுடைய தான், அவர்கள் செய்தது தவறு தான், முன்னாள் அமைச்சருங்கிற முறையில் செய்து விட்டார்கள் என்று அந்த யார் செய்தாரோ அவரை உடனே ஜேசிபி விட்டு தாரோட பேர் தெரிஞ்சாங்க அந்த நைட்டுக்குள்ள. இதற்கெல்லாம் இதையெல்லாம் செய்து விட்டு போகாதே என்று சொன்னால் எப்படி முடியும்? 100 வேலைக்கு மேலே நாங்கள் அவர்கிட்ட தொடர்ந்து உதவிகள் கேட்டிருக்கிறேன். ஒரு தடவை எனக்கு ஒரு ரொம்ப வெக்கமாக போச்சு, ஐயா என்னை தொடர்ந்து உங்கள்கிட்ட இந்த மாரி உதவி கேட்குறேனே, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலையா, எனக்கு கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சொன்னார், 2 பாயிண்ட் சொன்னார். நலிந்தோர்களுக்கு உதவத்தானே நாம் இருக்கிறோம். இன்னொன்று, இந்த உதவிகளையெல்லாம் நீங்கள் உங்களுக்காக கேட்கவில்லை, யாருக்காகவோ கேட்கிறீர்கள் என்று சொன்னார். 100க்கு குறையாத உதவிகளை அவர் முதன்மை செயலாளராக இருக்கிற போது நான் கோரி பெற்றேன். அதை சொல்லக்கூடாது என்று அவர் சொன்னது நான் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறேன், மன்னிக்கவும்.